ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இந்த வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த சிந்தனை தொழில்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதாக எனக்கு தொலைபேசியில் மக்கள் பேசியிருக்கிறார்கள். அது எங்களை இன்னமும் ஊக்கத்தோடு கூட உங்களுக்காக சேவை செய்வதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்களும் கர்த்தரை துதிக்கிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு எழுதுங்க. இப்பொழுதும் நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாமா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ரஜா, இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. எங்களோடு கூட உங்களுடைய வார்த்தைகள் இடைபடட்டும், எங்களுடைய சிந்தனைகள் முழுவதும் தூய்மைப்படட்டும். நாங்கள் உமக்கு ஒரு பரிசுத்த மகனாக மகளாக விளங்குவதற்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளினுடைய சிந்தனைக்காக நாம் தேவ சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுத்த வேதவசனம் சங்கீதங்களின் புத்தகம் 143 சங்கீதம் 10 வசனம். சங்கீதம் 143:10 வாசிக்கிறேன், கவனியுங்கள். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தள்ளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. ஹலலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நீங்கள் பார்க்கும்போது இந்த சங்கீதக்காரனுடைய ஒரு அற்புதமான ஜபம் அது. அவர் என்ன ஆண்டவரை நோக்கி எப்படி ஜெபிக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு போதித்தள்ளும். ஏன்னா மனிதனுடைய செய்கைகள் எப்பொழுதுமே பொல்லாப்பானதாக இருந்து கொண்டிருக்கிறது. பவுல் சொல்லும் பொழுது நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், தீமையை தான் செய்ய முடிகிறது. ஏன்னா எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவம் அப்படி செய்கிறது. ஆனால் பாவத்தை மேற்கொள்ள, பாவத்தை ஜெயிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு தான் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சங்கீதக்காரனுடைய அந்த ஜபமானது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். இப்படி நாம் எப்போவாவது ஜபித்ததுண்டா? யோசித்து பாருங்க. ஜபம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய தேவைகளை எல்லாம் தேவ சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். நம்முடைய அடுத்த மாதத்துக்கு தேவை, அடுத்த வருஷத்துக்கு தேவை, அல்லது எனக்கு குடியிருப்பதற்கு ஒரு வீடு தேவை, அல்லது இந்த தேவை, எனக்கு ஒரு வாகனம் தேவை. நம்முடைய தேவைகளை எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவர்கிட்ட. ஆனால் இந்த தாவீதினுடைய ஜபம் கொஞ்சம் வித்தியாசமானதாகவே இருக்கிறது. பாருங்களேன், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். என்றைக்காகிலும் நாம் அப்படி ஜபித்திருக்கிறோமா? ஏன் நம்ம இன்றைக்கி அப்படி ஜபிக்கக்கூடாது? ஆமாம், ஏன்னா நம்முடைய செய்கைகள் முழுவதுமே ஆண்டவருக்கு பிரியமில்லாததாகத்தான் இருந்து வருகிறது. அப்போ நாம் அவருடைய செய்கைகளை, நம்முடைய செய்கைகளை அவர் அங்கீகரிப்பதற்கு அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் நாம் கூட ஏன் இப்படி ஜபிக்கக்கூடாது? ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு போதியும், எனக்கு போதியும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி. என்ன ஆவி? இன்றைக்கு நிறைய பேரை வித்தியாசமான பாதையில் ஒரு விதமான பொல்லாத ஆவி நடத்துகிறதை பார்க்க முடிகிறது. நிறைய பேர் பொல்லாத ஆவிக்கு செவி கொடுத்து பொல்லாத ஆவிக்கு விருப்பமானவைகளை செய்கிறார்கள். ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விருப்பமானதாக என்றைக்கு ஆகிலும் எது விருப்பம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்களா? உங்களோட உறவினர்கள் வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு எது விருப்பம்னு கேட்டு அவங்கள செய்கிறோம், அவங்கள திருப்திப்படுத்துகிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கைக்காக, நித்தியத்துக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக இருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் செய்யணும்பா. எது உமக்கு பிரியம், எது உமக்கு பிரியம் இல்லை, அதை நம்ம தேவனிடத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் மகிமைப்படுவார். நம்முடைய எதிர்காலம்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். நாமும் அவருக்கு சாட்சிகளாக இருப்போம். இன்றைக்கு தேவனுக்கு பிரியம்
எது, பிரியம் இல்லாதது எது என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு சுருக்கமான ஒரு வழியை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகத்தை தினமும் படியுங்கள். 31 அதிகாரங்கள் உண்டு. 31 நாட்கள் மாதத்தில் இருக்கலாம், சில மாதம் 30, சில வருஷத்தில் ஒரு முறை 29, மற்றபடி 28 பிப்ரவரி முடியும். இதில் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே அந்த 31 அதிகாரத்தையும் வாசிக்கலாம், தவறு இல்லை. 1 எடுத்துக்கங்க 1 அதிகாரத்தை. அப்படி ஒரு நாளும் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமானது எது, பிரியம் இல்லாதது எது, அங்கே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் சாலமோன் ஞானி. அப்போ ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்யணும். அதுதான் சங்கீதக்காரனே சொல்கிறாரு, உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு போதியும். சில வேளைகளில் சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, மனைவி தனக்கு பிடித்தமான உணவை சமைத்திருப்பார், கணவருக்கு பிடிக்காது. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்சதை சமைச்சிட்டேன், கொஞ்சம் சேர்ந்து சாப்பிட்டுக்கோங்களேன் அப்படிம்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நமக்கு பிடித்ததெல்லாம் செஞ்சுவிட்டு அவர்கிட்ட போய் ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே எனக்கு பிடிச்சதை செஞ்சிட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றத விட, ஆண்டவரே உமக்கு இதுப்பா பிரியம், அது எனக்கு சொல்லுங்கப்பா, நான் அதை மாதிரி செய்கிறேன். ஃபாதர் பெர்க்மான்ஸ் கூட பண்ணார், என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் அப்படின்னார். நம்ம கேட்குறது மட்டும் இல்லை. ஒரு முறை ஒரு சிறுவன் பால் மறந்த குழந்தை, அங்கே ஒரு சத்தம், தன்னை கூப்பிடுகிற ஒரு சத்தம். ஆனால் அங்கே வயதானவர் இருக்கிறாரே, அவர் தான் கூப்பிடுவார் என்று போய் பார்த்தா அவர் இல்லை. 1வது முறை, 2வது முறையும் அப்படி ஆச்சு. 3வது முறை அவர் சொன்னார், உன்னை யாராவது கூப்பிட்டாங்கன்னா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லு, அப்போ பேசுவார். உடனே அந்த சிறு பிள்ளையாண்டான் போய் படுத்துக்கொண்டார். கொஞ்ச நேரம் ஆனது, திரும்பவும் அவர் பெயரை சொல்லி கூப்பிட்டார், சாமுவேலே, சாமுவேலேன்னு உடனே எழுந்து அந்த முதியவர் சொன்னார் இல்லையா ஏலி, அது ஞாபகம் வந்துச்சு. அப்போ என்ன சொன்னார், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னார். உடனே பால் மறந்த பிள்ளை, அந்த பால் மறந்த பிள்ளையிடத்தில் தன்னுடைய இருதயம் முழுவதையுமே வெளிப்படுத்தினார். தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரம் முழுவதையும் கொட்டிவிட்டார். யோசித்து பாருங்க, தேவனுக்கு இன்றைக்கு பேசுவதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார். தேவ சமூகத்தில் திறப்பில் நிற்பதற்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள். அவருக்கு பிரியமானதை கேட்டு கேட்டு செய்யும்படிக்கு அவர் தம்முடைய பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார். கேட்டு செய்வீங்களா? நம்ம நிறைய நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சிருவோம், கடைசியாக அவரை கேட்குறது இல்லை. சில விஷயங்களை, சில வேலைகளை நம்ம ஜபிக்காமலே கூட தொடங்கிடுவோம், அதெல்லாம் தவறு. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, முதலாவது ஜெபம் பண்ணுங்க. காலையில் சில நாளில் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜபிக்காமல் அது ஏதோ பேசிக்கிட்டே எடுத்துருவோம். ரொம்ப சாலை போகும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்குதுன்னு பார்த்தா கண்டிப்பாக அப்போ தான் தெரியும், நம்ம வாகனத்தை எடுக்கும்போது ஜபிக்காமல் எடுத்துட்டோம். ஆமாம், தேவனோடு பேசுங்க. தேவனிடத்தில் ஒரு நல்ல நண்பனை போல அவங்களோட பழக விரும்புகிறார். இப்படி யாராக்கும் கேட்பாங்களா, உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு போதியும். அவருக்கு என்ன ரவா லட்டு பிடிக்குமா, இல்லை அவருக்கு என்ன அல்வா பிடிக்குமா, அவருக்கு என்ன பிரியாணி பிடிக்குமா, அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. அவர் கேட்கறது முழுவதும் உங்களுடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய செய்கைகள் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். என்ன செய்கிறீர்கள் அவர் இருதயத்தில், உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்குறீங்களா? உங்களுடைய செய்கைகள் முழுவதும் அவருக்கு பிரியமாக இருக்குதா? உள்ள செஞ்சுட்டு செஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுகிறது மனுஷ வழக்கமாக போச்சு. ஆனால் ஒரு புதிய திருப்பமாக கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சாமுவேல் கேட்டது போல, உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு போதியும். நீரேன் தேவன். இன்றைக்கி நிறைய ஆவிகள் உலகத்தில் உலாத்தி கொண்டிருக்குது. சில ஆவிகள் சிலரை கவிழ்த்து விடுகிறது, சில ஆவிகள் சிலரை வஞ்சித்து விடுகிறது, சில ஆவிகள் சிலரை மோசம் போக்கி விடுகிறது, சில ஆவிகள் சிலரை சாகடித்து விடுகிறது. ஆனால் உம்முடைய ஆவி, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்தட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. இந்த ஆண்டவர் யாரையுமே மறிய இப்படி அலக்கழிச்சதில்லை.
இந்த ஆவியானவர் யாரையுமே அப்படி அவர் அலக்கழித்ததே கிடையாது. பல நேரங்களிலே நாங்கள் ஜெபத்திற்கு ஊழியத்திற்கு சென்றிருக்கும் போது அங்கே பல அசுத்த ஆவிகள் அலக்கழிக்கும். நான் அங்கே பிடிச்சேன் இங்கே பிடிச்சேன்னு சொல்லும். ஆனால் நம்மை நிரப்பின பரிசுத்த ஆவியானவர் எங்கும் நம்மை அலக்கழிக்கலை. நம்மை ஆசீர்வதித்து தான் வச்சுருக்கார். நம்முடைய அங்கலாய்ப்பையெல்லாம் மாற்றியிருக்கிறார். இந்த ஆவியானவருக்கு பிரியமானதை செய்வீங்களா? அது அவர் சொல்கிறார் சங்கீதக்காரர், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியம். நீரே தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. நான் சொல்லிக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப நல்ல ஆவியானவர். அவர் உங்களை நடத்துவாரானால் அவர் செம்மையான வழியில் தான் நடத்துவார். எந்த காரணத்தை கொண்டும் இடரலுக்குள்ளாக அவர் நடத்த மாட்டார். எந்த காரணத்தை கொண்டும் கண்ணீருக்குள்ளே அவர் நடத்த மாட்டார். எந்த காரணத்தை கொண்டும் நஷ்டத்திற்குள்ளே அவர் நடத்த மாட்டார். எந்த காரணத்தை கொண்டும் அவர் தீங்கை அனுமதிக்க மாட்டார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆவியானவர்கிட்டத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு போதியும். உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்தட்டும் என்று ஒப்பு கொடுங்க. ஜெபிப்போமா. பிதாவையும் துதிக்கிறோம். அற்புதமான இந்த வேளையில் உம்முடைய பாதத்தை வருகிறோம். இதோ உம்முடைய மக்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தாவீதை போல உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய எங்களுக்கு போதிக்கும்படி ஜெபித்திருக்கிறோம். எங்களுக்கு அப்படி போதித்து உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றும் ஒரு சிந்தனை துளிகளின் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் தேவனோடு இணைந்திருங்கள். வேதம் வாசிக்க மறக்காதிருங்க. ஜெபிக்க மறக்காதீங்க. கர்த்தரை துதிக்க மறக்காதீங்க. ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.